140 கோடி இந்தியர்களின் பங்களிப்பால் தூய்மை இந்தியா திட்டம் வெற்றியடைந்திருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கடந்த 2014 அக்டோபர் 2 அறிமுகம் செய்யப்பட்ட தூய்மை இந்தியா திட்டம் இன்றுடன் 10 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. இதையொட்டி தலைநகர் தில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது கடந்த 10 ஆண்டுகளில் தூய்மை இந்தியா இயக்கத்தின் இலக்கை கோடிக்கணக்கான இந்தியர்கள் தங்கள் இலக்காக கொண்டு பணியாற்றியதை நினைவு கூர்ந்தார். இந்த திட்டம் வெற்றியடைய பணியாற்றிய தூய்மை பணியாளர்கள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் முக்கிய பிரபலங்கள் ஆகியோருக்கு தமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டார். स्वच्छ भारत मिशन को उसकी यात्रा को 10 साल के मुकाम पर हम पहुंच चुके हैं। स्वच्छ भारत मिशन की यह यात्रा करोड़ों भारतवासियों की अटूट प्रतिबद्धता का प्रतीक है। बीते 10 साल में कोटि कोटि भारतीयों ने इस मिशन को अपनाया है, अपना मिशन बनाया है, इसे अपने जीवन का हिस्सा बनाया है। मेरे आज के 10 साल की यात्रा के पड़ाव पर मैं हर देशवासी, हमारे सफाई मित्र, हमारे धर्मगुरु, हमारे खिलाड़ी, हमारे सेलिब्रिटीज, एनजीओस, मीडिया के साथी, सभी की सराहना करता हूं, भूरी भूरी प्रशंसा करता हूं। குடியரசுத் தலைவர், குடியரசுத் துணைத் தலைவர், முன்னாள் குடியரசுத் தலைவர் மற்றும் துணைத் தலைவர் உள்ளிட்டோரும் பல்வேறு மாநில முதலமைச்சர்களும் தூய்மையே சேவை இயக்கத்தில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருப்பதையும் நினைவு கூர்ந்தார். தூய்மை இந்தியா இயக்கம் மேலும் வலுப்பெற அனைவரும் தங்களின் பங்களிப்பை செலுத்துமாறு கேட்டுக்கொண்ட பிரதமர் மாநில முதலமைச்சர்கள், அமைச்சர்கள் உள்ளிட்டோரும் தூய்மை பணியில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருப்பதையும் சுட்டிக்காட்டினார். அடுத்த 1000 ஆண்டுகளுக்கு பிறகு 21ஆம் நூற்றாண்டின் வரலாற்றை நினைவு கூறும் போது நிச்சயம் தூய்மை இந்தியா திட்டம் இடம்பெறும் என பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் சுமார் 10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான தூய்மை திட்டங்களையும் பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார்.